ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன் மற்றும் பரிகாரத்தை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு உயர்வான நாளாகவும் இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. இந்த நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளாலும் மன நிம்மதி பெறலாம். திங்கட்கிழமையான இன்றைய நாளில் தீபம் ஏற்றி சிவனை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன அழுத்தத்திலிருந்தும் வெளிவரலாம். ஒரு சிலருக்கு இன்று திருமண யோகங்கள் கைகூடும். நவமி திதியான இன்றைய நாளில் நவகிரகங்களை வழிபாடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் இன்று உங்களுக்கு மன அமைதியும் திருப்தியும் கொடுக்கும். ரிஷபராசி நேர்களுக்கு இன்று விநாயகரை வழிபட்டால் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தன லாபங்கள் உண்டு. புதிய வேலைக்கான முயற்சிகளில் இன்று நீங்கள் ஈடுபடலாம். நண்பர்களை சந்திப்பதும் அவர்கள் மூலமாக வேலை கிடைப்பதும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். திங்கட்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து அரிசி தானம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். பல நாட்களுக்கு பிறகு இன்று சொந்தங்களை சந்திக்கும் பொழுது மனதில் நல்ல நெகிழ்வு ஏற்படும். இவர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்புகளும் அமையும். திங்கட்கிழமையான இன்றைய நாளில் சந்திரன் பாக்யத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கலாம். அரிசி தானம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு. சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. எடுத்த காரியத்தில் சற்று சோதனைகள் இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய நாளாக அமையும். பல ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கும். இந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தலாம். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இந்த நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் வெற்றியும் பெறுவதற்கு விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வழக்குகள் விசாரணைகள் எதுவும் இருப்பின் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்று உங்களினுடைய வேலைகள் அனைத்தையும் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். புதிய வேலை முயற்சிக்கான முயற்சியை இன்று நீங்கள் எடுக்க வேண்டாம். இன்று மாலை நேரத்திற்கு பிறகு நண்பர்களுடன் ஆலோசிக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். இன்று திருமணம் ஆகாத பெண்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் சுபங்கள் ஏற்படலாம். கன்னிராசி நேயர்கள், இன்றைய நாளில் திங்கட்கிழமை சிவபெருமானை வணங்கினால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள், கேது பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். காலை வேளையில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த குழப்பங்கள் தீரும். பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும். இன்றைய நாளில் மேலும் நன்மை நடப்பதற்கு விநாயகரையும் மற்றும் சிவபெருமானையும் வணங்கலாம். நரசிம்மருக்கு அகண்ட தீபம் ஏற்றி இன்று காலை நேரத்தில் அர்ச்சனை செய்தால் கிரக தோஷங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்களும் இன்று கைக்கு வந்து சேரும். இன்றைய நாளில் இந்த
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடன் கொடுப்பது மற்றும் கடன் கேட்பது இரண்டுமே இன்று தவிர்க்கலாம். பச்சரிசி தானம் செய்து மற்றும் குளங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களில் பெருமாளுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், கணவன் மனைவி ஒற்றுமை சிறிது மனதில் குழப்பத்தை தரலாம். புதிய வேலை முயற்சிகள் மற்றும் புதிய தம்பதிகள் இவர்கள் அனைவருக்குமே சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும். கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ என்ற நாளில் தவிர்ப்பது நல்லது. இன்று நண்பர்களால் சற்று மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்களும் ஏற்படும். திங்கட்கிழமையான இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் அரிசி தானம் செய்ய வெற்றிகள் நிச்சயம் உண்டு. மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதளவில் திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று பகல் நேரத்தில் அது சரியாகிவிடும். இன்று மகர ராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். கும்பராசி நேர்கள், இன்று கும்பராசி நேர்களுக்கு நீண்ட நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகள் இன்று வரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களாலும் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் பெரிதளவுக்கு இன்று லாபங்கள் இல்லைனாலும் கூட மனதளவில் இன்று நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். கும்பராசி நேர்களுக்கு இன்று விநாயகரின் வழிபாடு சிறந்தது. மீனராசி நேர்கள், இன்று வெற்றி நிச்சயம் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய காலை நேரத்தில் விநாயகரினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு விக்னங்களை தீர்க்கும். புதிய நண்பர்களை நம்பி பணமிடுவதோ அல்லது பணம் செலவு செய்வதோ இந்த நாளில் தவிர்க்கலாம். நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்று வெற்றியை தரும். மேல் படிப்பு மற்றும் வேலை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளிடத்தில் ஆலோசனைகள் செய்த பிறகு முடிவெடுக்கவும். மீனராசி நேர்களுக்கு இந்த நாள் வெற்றிகள் பெறுவதற்கு விநாயகரின் துணை தேவை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.